எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் உரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து வந்த மழையில் நம்ம எந்த உரமும் காய வைக்க முடியல. அதாவது இந்த டீ பவுடர் வேஸ்ட்டு, எக்ஷெல்ஸு, மாட்டு உரம், வாழைப்பழத்தூள் எதுவும் காய வைக்க முடியாது. அந்த மாதிரி எந்த உரமும் இல்லாத டைமில் நம்ம இந்த உரத்தை பயன்படுத்திக்கலாம், இந்த இன்ஸ்டன்ட் உரத்தை கொடுக்கலாம். நான் சொல்ல போகிற இந்த இன்ஸ்டன்ட் உரத்தால் எல்லா சத்துக்களுமே இருக்குது, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த உரத்தில் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், அயன், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இதை எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடலாம். இதை 1-5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமே இதை வடிச்சுக்கலாம். அந்த வடிகட்டின அந்த பவுடர் வந்து அப்புறமேட்டு காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை, ஆறின தண்ணியை 100 ml அளவு எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்கும் அப்படியே ஊற்றி விட வேண்டியது தான். இதை ஊற்றி விட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து எப்பவும் போல் ரெகுலராக வாட்டர் கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்துடலாம். இது இந்த மாதிரி ஊற்றுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணி விட்டுடலாம். செடிக்கு ரோஸ் செடி மட்டும் இல்லை, எந்த செடிக்கு வேணால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் மட்டும் கிடையாது. இந்த ஸ்மெல் வந்து இன்செக்டு, பக்ஸு இதுக்கெல்லாம் பிடிக்காது. ஸோ பூச்சிகளும் வராது, அதே மாதிரி களை செடிகளும் அவ்வளோவா நிறைய வராது இதை யூஸ் பண்ணுறப்போ. இதை தாராளமாக தரையில் செடி வச்சுருந்திங்கனாலும் அதுக்கும் பயன்படுத்தலாம். டீத்தூள் வந்துட்டு நம்ம காஃபியில் போடுறது இல்லை டீயில் போடுறது, பால் கலந்து போடுறப்போ அந்த வந்து அப்படியே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து தான் காய வச்சு போடணும். அப்படியே போட்டிங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும். இப்போ இதுக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக வடித்து ஆறினோன்னு ஊற்ற வேண்டியது தான். இந்த இன்ஸ்டன்ட் உரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ கண்டிப்பாக பூக்களோட சைஸும் நல்லா பெருசாக இருக்கும், அதே மாதிரி நிறைய பூக்களும் பூக்கும். எந்த உரமும் நம்ம கையில் இல்லைன்னா நம்ம இதை தாராளமாக பயன்படுத்தலாம். டீ பவுடரில் டானிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது, அது பிஎச், சாயிலோட பிஎச் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ பூக்களும் நிறைய பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.